ஓவிய மரிவதற்காக சென்றார் சென்றவர் இன்னும் வரவில்லை அவர் ஓவிய பெற்றில் வெற்றி பெற்றாரா இல்ல தோல்வி அற்றாரா ஒன்றும் தெரியவில்லை வருவார் என்று வழிமீட்டு விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய மனமே மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்னுடைய அண்ணனும் எனக்கு அழகான ஒரு ஆண் அவளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்பேற்பட்டவராக இருப்பார் அழகாக இருப்பாரா படித்தவரா பட்டவரா இருந்தாலும் என்னுடைய மனமே சந்தோஷமாக இருக்கு ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக என்னுடைய குடிசைக்கு செல்ல வேண்டும் எப்படி தெரியுமா மைனாவி மைனாவி கரை மணல் மீதி உண்மைகளை நான் எழுத மணல் எல்லாம் புண்ணாய் போன மாயம் என்ன வெளிநாடு சென்று விட்டார் இப்பொழுது நான் தன்னன் தலைமையில் இருக்கின்றேன் எனது அண்ணன் எப்பொழுது வருவாரோ நான் தனிமையில் இருக்கின்றேனே அது எப்போ
சரி அண்ணன் ரவியா
ஆமா சரி உனக்கு அண்ணன் எங்க சென்றிருக்கிறான் என் அண்ணன் எங்க சென்றிருக்கின்றால் தெரியுமா எனக்கு அழகான ஆண்மகனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய அண்ணன் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார் ஓ ரொம்ப வசதியா போச்சு எனக்கு ஆண்மகனை அழகான ஆண்மகனை சிந்தைக்க வந்த என் தேவியா அல்லது கலை தேவியா நீங்கள் இப்ப கூற வருவது என்னதான் எனக்கு உனது அண்ணனை சந்திக்க வந்தேன் சரி அவனை விட்டுட்டேன் நானு இப்ப உன்னதான் பாக்க போறேன் என்ன எதற்கு நீங்க பாக்க போறீங்க ஒரு ஏழ்மையான பொண்ணு ஒரு அஞ்சு ரூபாய் அம்மா சோப்பு வாங்கி தரான் உனக்கு ஒரு பெண் இடத்துல எப்படி பேசணும் தெரியாது அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தா நீ எப்படி பேசுறியா யாரு நினைச்சா அக்கா தங்கச்சி கூட போய் வந்தவங்க கூட பிறந்தவங்க இதுவரை பார்த்ததே கிடையாது அக்கா கூட இதே மட்டும் தான் இருக்க நீங்க நாட்டு அமைச்சர் இருந்தாலும் என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா ஒரு மன்னர் ராசா தெரியல இருவரும் சந்தோஷமா இருக்கலாம் ஆசைப்படுகிறேன் நானும் ஒரு சாதாரண எளிமை குடிகள் பிறந்தவை நீங்கள் யார் கோபுரம் நானும் ஒரு குப்பை மேடு அப்படி இருக்கும்போது என் மீது ஆசைப்படுகிறேன் ஐயா தங்களை கையெடுத்து கும்பிடுகின்றேன் பார்த்து சென்று விடுங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாத்தீங்களா அவள் ஒரு குப்பையாம் நீ ஒரு கோபுரமா ஆனால் இந்த குப்பை நினைத்தா இந்த கோபுரமாக முடியும் நீ மனசு வைத்தா வண்டியில் உள்ள தேன்களை ருசி பார்க்க வரும் அமாவாசை அந்த வண்டியை தேனை கூட்டு போடும் எப்படி காட்சி அளிக்கிறார் நாட்டு அமைச்சர் என்று இவ்வளவு நேரம் உனக்கு மரியாதை கொடுத்து பேசினேன் இதற்கு மேல நீ பேசின உனக்கு மரியாதை கேட்டுக்கோ சின்ன பொண்ணு புலிவாய் காட்டிலே மூலிகை காட்டிலே சுவாசிக்கக்கூடிய இந்த பாடு அச்சு நீ வலைய விசை அலைப்பிடிக்கிறது ஒருபொழுதும் முடியாது அந்த வழியை பார்த்து சென்றுவிடு நினைவேண்டி ஓட்டிட்டு
Hey!
ولكنك تجد انك